அனைவருக்கும் வணக்கம். தர்மபுரியில் இருக்கக்கூடிய நம்ம பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியுங்க, எங்களுடைய வேல் யாத்திரை இன்று 5வது நாளாக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. 4 நாள் நாங்கள் முடிச்சிட்டோம். 5வது நாள் தர்மபுரி திருவண்ணாமலை வர வேண்டிய வேல் யாத்திரை. திருவண்ணாமலையிலே நம்முடைய மாநில தலைவர் முருகன் அவர்கள் தலைமையிலே 4 மணிக்கு பொதுக்கூட்டம் மற்றும் யாத்திரை நடக்கின்றது. நானும் நம்முடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் வி பி துரைசாமி அவர்களும் இங்கே தர்மபுரிக்கு வந்துள்ளோம். காவல்துறை அவர்கள் அனுமதி கொடுக்காத காரணத்தினால் நாங்கள் அனைவரும் கூட கைது செய்யப்படுகின்றோம். அதற்காக ஒத்துழைப்பு கொடுத்து காவல்துறையிடம் செல்கின்றோம். ஒரு கேள்வி இருந்தால் சொல்லுங்கள். திராவிட கட்சிகள் தான் வந்து எவ்வளவு பிரச்சனைகளும் காரணம் நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு வந்து இலங்கையை மன்னிக்கணும், அதாவது ராஜீவ்காந்தி படுகொலைக்கு காரணமானவர்களை வந்து இன்னைக்கு வந்து விடுதலை செய்யறதுல வந்து ஆளுநர் வந்து தாமதம் செஞ்சுட்டு இருக்கிறார். அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஆளுநர் என்பது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காங்கிரஸ் ஆஃபீஸ் தான் இருந்தது. பாஜக ஆட்சியிலே ஆளுநர் என்பது இண்டிபெண்டாக இருக்கக்கூடிய ஒரு பாடி. நாங்கள் இந்த 7.5% உள்ளுதுக்கீடு ரிசர்வேஷனில் கூட நம்ம சொன்னோம், நிச்சயமாக ஆளுநர் போகும்போது அவர் மைண்டை வந்து இண்டிபெண்டாக அப்ளை பண்ணி அவர் ஒரு முடிவெடுப்பாருன்னு சொல்லிட்டு இதை கூட அப்படித்தான் நான் பார்க்கின்றேன். ஸோ ஆளுநர் விஷயத்தில் இருக்கிறத வந்து நான் கருத்து கூற விரும்பவில்லை. காரணம் என்னவென்றால், எல்லாருமே காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற மாதிரி நீங்கள் தான் ஆளுநர், ஆளுநர் வந்து பிஜேபி பதில் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சிச்சுவேஷன் அங்கே இருக்கும்போது நிச்சயமாக அவர் ஒரு முடிவெடுப்பார். தமிழகத்துக்கு சார்ந்த ஒரு தமிழக சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியை யார் கூட வைக்கிறதா? இப்போதைக்கு கூட்டணியில் வந்து எந்த குழப்பமே கிடையாதுன்னா, நாங்கள் வந்து என்டிஏ என்று சொல்லக்கூடிய நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸில் இருக்கிறோம். அதில் வந்து நம்முடைய அதிமுக அவர்களும் இருக்கின்றார்கள். 21ஆம் தேதி நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் வர்றாங்க, கூட்டணி தலைவர்களை பார்க்குறாங்க. ஸோ கூட்டணியில் எந்த குழப்பமே இல்லாதப்ப எதுக்கு புது கூட்டணியை பற்றி பேசணும் தானே? அமித்ஷா வந்து ரஜினிகாந்த் சந்திக்க போகிறாரா? ஆனால் எங்களுக்கு அதை பற்றி தெரியாதுங்கண்ணா. எங்களுடைய இது வந்து கட்சி மீட்டிங் இருக்கும்போது நாங்கள் அமித்ஷாஜி அவர்களை சந்தித்து கட்சியை பற்றி பேசுவோம், கட்சி பணிகளை பற்றி பேசுவோம். மிச்ச அப்பாயின்மெண்ட் எல்லாமே அவருக்கு விட்டதுங்கண்ணா. ஓகே, தேங்க் யூ.